ப்ரைஸ் அ லாட். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி, இது பிப்ரவரி மாதத்துக்கு பேசுகிற வார்த்தை அல்ல. நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் பேசுகிற வார்த்தை தான் நம் இங்கே சபையில் பேசப்படுகிறது. ஆமென். ஓகே, இப்போ பேசுகிற வார்த்தை என்ன செய்ய போகிறார்? இன்றைக்கி வந்து ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், சூப்பர் நேச்சுரல், அதாவது சூப்பர் நேச்சுரல், அதிசயம், அற்புதம், அடையாளம் எல்லாம் என் ஆவியிலையும் என் செவிகளிலையும் அது தொனித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாத பத்திரிகையில் கூட அதிசயம், அற்புதம், அடையாளம், சிறப்புதல் என்று போட்டிருக்கிறேன். ரெண்டு கற்ற ஒரு ஆசிரியர் கடிதம், அதிசயம், அற்புதம், அடையாளம் என்று எழுதியிருக்கிறேன். ஆகவே கர்த்தர் செய்ய போகிறத சொல்லிட்டு செய்கிறார். அவர் செய்கிறதுக்கு முன்னால் அந்த சென்ஸை, அந்த உணர்வை நமக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு கற்பவதி பிரசவத்துக்கு முன்னால் அந்த ரொம்ப சென்ஸ் ஆயிரும், அந்த பிரசவம் நெருங்க நெருங்க அவளுக்கு அந்த பிரசவ சென்ஸு ரொம்ப வந்துடும். அடுத்தது அந்த பிரசவ வழி என்ற ஒன்று உண்டு. ஆனால் அங்கே பிள்ளை பிறக்குது, பிள்ளை பிறந்தோன்னே அங்கே சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் வந்தோன்னே அந்த உள்ள புள்ள இருந்துச்சு பாருங்க, வாந்தி வரும், மயக்கம் வரும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், அலையணும், வேலை செய்ய முடியாது. இது எல்லாம் புள்ள பிறந்தோன்னே அங்கே அதெல்லாம் மறந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் அந்த பிள்ளை பிறந்த ஸ்திரீ கர்த்தர் கொடுக்குறார். ஆமென். ஆகவே நான் அதை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த ஓமானத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அதிசயம், அற்புதம், அடையாளம் இது எல்லாமே ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, ரெண்டாவது பிதாவுடைய கிரியை. சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் காஸ்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவின் ஊழியத்தில் அதிசயத்தை பார்க்குறோம், அற்புதத்தை பார்க்குறோம், அடையாளத்தை பார்க்குறோம். அடுத்து நடபடிகள் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் அங்கே அதிசயம், அற்புதம், அடையாளம் எல்லாவற்றையும் பார்க்குறோம். சரி, ஓடி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார் இல்லையா, எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினதுலேருந்து கானானுக்கு போய் சேர்ற வரைக்கும் அங்கே தேவன் நடப்பித்த மகத்துவமான செயல்பாடுகள், அதிசயம், அற்புதம், அடையாளம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அதிசயங்களையும் தேவனுடைய செயல்பாடுகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளையும் நீங்களும் நானும் மறுத்துவிட முடியாது. எப்போ நம்முடைய பார்வை அதுக்குள்ளே போகிறதோ அப்போ தான் தேவனுடைய செயல்பாடுகளை நாம் பெரிய விதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ எப்போ நமக்கு அந்த பார்வையை தருகிறாரோ அந்த பார்வை நமக்கு அடுத்த நிலைமையில் எதை காண்பித்தாரோ அது உங்களுக்கு பொருளாய் மாறுகிறது, நிஜமாய் மாறுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே நீங்களும் நானும் இனிமே நம்முடைய பிதா அன்பானவர், அதுதான் அவருடைய இயல்பில் ரொம்ப சூப்பர், ஐ மோஸ்ட் பிதா அன்பானவர். அந்த அன்பு நமக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டும், அது வாழ்வு, அது வாழ்வு. ஆனால் அதற்கு மேலாக தேவன் எகிப்தில் அற்புத அடையாளம் பண்ணார் இல்லையா, அது ஒரு தேசம், அந்த தேசத்தை சந்திக்க தேவன் அற்புத அடையாளங்களை பண்ணினார். தேவன் தம்முடைய ஜனங்களை தீர்க்க தரிசனத்தில் அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ண அற்புத அடையாளங்களை செய்தார்.
40 வருஷம் வனாந்திரத்தில் அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசுவின் பிறப்பு அற்புதம், இயேசுவின் ஊழியம் அற்புதம், இயேசுவின் மரணம் அற்புதம். மரணம் எப்படி அற்புதம்? பிதாவின் ஆவி என் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், பிசாசு அவரை எடுக்க முடியல, என் ஆவி என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அற்புதம் இயேசுவின் உயிர்த்தெழுதல், அற்புதம் இயேசு எல்லார் கண்களுக்குன்பாய் எடுக்கப்பட்டாரே அது அற்புதம். அந்த அற்புதம் அதோடு முடியவில்லை. நடபடிகள் புஸ்தகமே ஆவியானவருடைய புஸ்தகம், அற்புத அடையாளங்களின் புஸ்தகம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த அற்புதம் அடையாளம் வரங்கள், இது வந்து ஆவியானவர். வரங்கள் என்றாலே ஆவியானவர். ஆமென், வரங்கள் என்றாலேன்னு கேட்பேன், நீங்கள் ஆவியானவர் சொல்லணும். வரங்கள் என்றாலே ஆவியானவர். ஒன்றுக்கு ஒரு தேர் 12:9 நினைக்கிறேன், 12 ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் வரங்களுக்கு பின்னாலே இருக்கிறார். இப்போ யோவான் சுவிசேஷத்திலலாம் உங்களுக்கு எடுத்து நான் காமிக்க போகிறேன். யோவான் அப்போஸ்தலன் தான் ஆவியானவரை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக அங்கே எழுதியிருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன், இந்த யோவான் அப்போஸ்தலன் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன், இயேசுவின் மார்பிலே இருந்த சீசன் என்ற அடையாளத்தை பார்க்குறோம். அப்போ இயேசுவின் மார்பு என்றாலே அந்த அவருடைய ஆவியை அறிந்த சீசன், அவருடைய இருதயத்தை அறிந்த சீசன். அந்த சீசன் இந்த ஆவியானவரை குறித்து எழுதின அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது, வேற மார்க்கவோ லூக்காவோ மத்தையவோ அந்த ஆவியானவரை குறித்து அந்த நிலைமையில எழுதவில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஆவியானவரை குறித்து யார் பேசினார்? இயேசு. இந்த ஆவியானவரை குறித்து இயேசு தான் பேசினார். இப்போ முதல் லூக்காவின் சுவிசேஷத்தில் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அங்கே தான் தேவாலயத்தில் அந்த ஏசாயா புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போது, இதை வாசித்து இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று, நிறைவேறிற்று என்று சொன்னார். அப்போ ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்போ இயேசு ஊழிய நாட்கள் முழுவதும் தேவனண்டை போய் சேரும் மட்டும் அந்த ஆவியானவருடைய அந்த சென்ஸிலேயே இருந்தார். The sense of the Holy Spirit. Amen. அந்த ஆவியானவருடைய சென்ஸிலேயே இருந்தார். எப்படி ஒரு ஸ்திரீ அந்த உள்ள வளர்ற பிள்ளையை குறித்த சென்ஸிலேயே இருக்கிறாளோ, அதே போல இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஆவியானவரை குறித்த அந்த சென்ஸிலேயே இருந்தார். ஆகவே ஆவியானவர் அவருக்குள் இருந்து அவரை குறித்த தீர்க்க தரிசனத்திலே ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆமென். இதே இயேசு கிறிஸ்து ஆவியானவரை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் 3 இடத்துல சொன்னார். நல்லா கவனிக்கணும், 3 இடத்துல சொன்னார். 1, சமாரிய ஸ்திரீயினிடத்தில் ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னார். 2, யூதர்களிடத்தில் ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னார். 3, சீசர்களிடத்தில் ஆவியானவரை குறித்து இயேசு சொன்னார். நல்லா கவனிக்கணும், 1, சமாரிய ஸ்திரீ, யோவான் சுவிசேஷம் 4, 2, யூதர்கள், யோவான் சுவிசேஷம் 7, 3, சீசர்கள், யோவான் சுவிசேஷம் 14:16. ஆமென். அடுத்தபடியாய் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் மறுபடியும் சீசர்களுக்கு ஆவியானவரை குறித்து சொன்னார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அது உன்னதத்தின் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படணும், எம்பவர் பண்ணப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்க என்று சொன்னார். அப்போ பாருங்க, அந்த ஆவியானவரை குறித்து அந்த இயேசு அவ்வளவு எம்பசைஸ் பண்ணினார் என்றால்,
நீங்களும் நானும் அந்த ஆவியானவரை குறித்த அந்த முழுமையான வெளிச்சம் வெளிப்பாடு இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது ஆவியானவரோட ஐக்கியப்படும் போது அங்கே நல்ல கவனிங்க, ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துவது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளிருந்து வரங்களில் செயல்படுவார். வரங்களும் வேணும், கனியும் வேணும். ஏமா சில பேர் கனியவே ரொம்ப பேசுவாங்க, ஆனால் வரங்களை அவங்க புரியலை, வரங்களை அவங்க கண்களுக்கு சத்துரு மறைச்சிட்டான். சில பேர் வந்து வரங்களே பேசுவாங்க, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்காது, கனி இருக்காது. வரமும் வேணும், கனியும் வேணும். இந்த கனிகள் எப்படி, கனிகளுக்கும் ஆவியானவர் தான் உதவி செய்யணும். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் தேவ சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்னாக்கப்படுறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ மாற்றம் என்பது நீங்கள் முயற்சி பண்ணுறதல்ல, நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அநேக பகுதியிலே நீங்களும் நானும் மாற வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் என்ற உணர்வு இல்லாதபடி, கொஞ்சமும் மாற்றம் இல்லாதபடி உங்களுக்குள்ள அந்த மனுஷ ஸ்வாவம் வெளிப்படுமையானால் நீங்கள் இன்னும் ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கலை. அந்த உணர்வு சென்ஸ்ன்னு சொன்னோன்னே, ஐயோ இப்படி கோவப்படுறேனே, இப்படி பொறாமப்படுறேனே, இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிடுறேனே, இப்படி சிலரை கனப்படுத்த தவறுறேனே என்ற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அது எப்படி நீங்களே புரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, வளரலை. இன்னும் சரியாக சொன்னால் நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக இருக்கிறீங்க, இன்னும் சரியாக சொன்னால் நீங்கள் பிசாசு கடன் கொடுக்குறீங்க. ஹலோ ஹலோ பிரதர் சிஸ்டர், ஆவியாக இருக்கிறவர் அவருடைய சாயலுக்குள்ளே மகிமையின் மேல் மகிமைக்குள்ளே மறுரூபப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட, எப்பா இன்றைக்கி நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், கிறிஸ்து எனக்குள்ளே வெளிப்படணும் அப்படி நீங்கள் உதவியை நாடணும். தப்பி தவிர என்னை கோவப்பட்டால் சண்டை போட்டால் உடனே ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுத்து, எப்பா என்னது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் கோபம் என்ன ஆயிடணும், தனிஞ்சிடணும். ஒவ்வொரு நாளும் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தால் 20 வருஷமும் இப்படியே கோபக்காரியாக இருந்தால், கோபக்காரனாக இருந்தால் எப்படி என்னையா அது ஆவியானவர். ஆனால் இன்னைக்கு வரங்கள், ஆவியானவர் தான் வரங்கள். ஆகவே கனியும் வேணும், வரமும் வேணும். வரம் வரம் வந்து உங்கள் பெரிய ஜபத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளது செயல்படுகிறதில்ல, அதைத்தான் புரிஞ்சுக்கணும். வரம் என்பது கிஃப்ட்டு. கிஃப்ட்டு எதனால் கொடுப்போம், அன்பினாலே கொடுப்போம். வரம் என்பது ஆவியானவர் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். வீட்டில் விருந்து வைக்கிறோம், விருந்தில் எல்லாம் உட்கார்றாங்க, வீட்டில் விருந்து பரிமாறுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆளுக்கு போட்டு கொட்டிடுறாங்களா. சில பேர் அதெல்லாம் எனக்கு கொட்டி எனக்கு கொட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், இங்கே கொஞ்சம் போடு இங்கே கொஞ்சம் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சில பேர் அவனுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா சொந்தக்காரனாக இருப்பான், மாமனாக இருப்பான், மச்சனாக இருப்பான், அவனுக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆவியானவர் அப்படி கிடையாது, பகிர்ந்து ஆவியானவர் வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஐயா ஆவியான வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறாரு. ஆமென். ஆகவே ஆவியானவர் நல்ல கவனிங்க, இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார். இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் ஒரு தேவ மனுஷன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது இயேசுவிலிருந்து ஆவியானவர் அவனுக்குள் இருந்து இயேசுவை எடுத்து கொடுக்கிறார். என்னிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு என்னை கொடுப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்.
அப்போ ஆவியானவருக்கு இயேசு குறித்த பிரசங்கம், இயேசு தேவகுமாரன் என்ற பிரசங்கம், ஆசீர்வாதத்தை குறித்த பிரசங்கம், நடைமுறை வாழ்வை குறித்த பிரசங்கம், வெற்றியை குறித்த பிரசங்கம் பண்ணுனா ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் பிசாசுக்கு நரகத்துக்கு ஒரு பெரிய நடுக்கம், பயம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, அபிஷேகம் பண்ண அந்த நாளே பேதுரு பண்ண பிரசங்கம் என்ன? நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே. அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆவியானவருக்கு இயேசு குறித்த பிரசங்கம், இயேசு தேவகுமாரன்ற பிரசங்கம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆவியானவருக்கு துக்கம் எது தெரியுமா? இந்த பிரமாணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்களே, கிரியை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்களே, நீ அதை செய்யணும், இதை செய்யணும், உன் பாவம் தான் அவர் முகத்தை என்ன பண்ணுது, மறைக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, அவங்க இன்னும் இயேசு குறித்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரல. ஆகவே ஆவியானவர் அவர்களை குறித்து ரொம்ப துக்கப்படுகிறார். ஏன்னா அவங்க இயேசுவிடத்திலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கலை, இயேசுவை மகிமைப்படுத்தலை. ஆகவே ஆவியானவர் அவர்களை குறித்து என்ன பண்ணுறார் சொல்லுங்க, துக்கப்படுகிறார். ஆனால் சாத்தானுக்கு அவங்களை குறித்து ரொம்ப நல்லா பேசு அப்படி சாத்தா அவங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறான். இது இவங்களுக்கு புரியல. ஓகே, சரி. முத சமாரியா ஸ்திரீக்கு யோவான் சுவிசேஷம் 4:4, நீ தேவனுடைய ஈவையும், நீ உன்னிடத்தில் பேசுகிறார் பாரு, இன்னார் என்பதை அறிந்தே ஆனால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ தேவனுடைய ஈவையும், அதான் இரக்கம், தயவு, அன்பு, கிருபை, மன்னிப்பு, இதுதான் தேவனுடைய ஈவு. இதையும் இயேசு இன்னார் என்று அறிந்திருப்பாயானால் ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ ஜீவ தண்ணீர் நமக்குள்ளிருந்து அப்படியே போகணும்னா யார் தேவனுடைய தயவை, இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை உணர்ந்திருக்கிறாங்களோ, யார் இயேசுவை நல்லா அறிஞ்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் அது பாட்டுக்கு போயிட்டே இருப்பாருங்க. எனக்குள்ளேருந்து இப்போ போயிட்டே இருக்கிறாரு, தெரியுதா? இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை, உள்ளிருந்து ஆவியானவர் புறப்பட்டதை அறிந்தேன் என்று சொன்னார். ஏன்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மே இருக்கிறார். அப்போ இயேசு என்ன சென்ஸ்லேயே இருந்தார்? ஹோலி ஸ்பிரிட் சென்ஸுக்குள்ளேயே இருந்தார். இயேசு பூமியில் இருந்தபோது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வுக்குள்ளேயே இருந்தார். அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய ஈவை அறியும்பணும். அதான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அதுதானே நான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தேவனுடைய ஈவு, இரக்கம், தயவு, அன்பு, மன்னிப்பு, இதை அறியணும். அது மாத்திரம் இல்லை, இயேசுவை அறியணும். நீ என்ன யார் என்று அறிந்து கொண்டால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யுமா? அது அவனுக்குள்ள இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கும். அப்ப நமக்குள்ள ஆவியானவர் ஊறிக்கிட்டே இருக்கணும்னா ரெண்டு, பிதாவை அறிஞ்சிருக்கணும், அவருடைய தயவை அறியணும், ரெண்டாவது இயேசுவார். இயேசு அதிகமாக வெளிப்பாடை எழுதுனவர் பவுல். ஐயா, பவுலை தான் இயேசு பிரசங்கித்தார். பிலிப்பு பட்டணத்தில் இயேசுவை பிலிப்பு என்ற சுவிசேஷகன் பிரசங்கித்தார். எபேசுவில் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று பவுல் பிரசங்கித்தான். அங்கே என்ன நடந்துச்சு? சூப்பர் நேச்சுரல், வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வேத வசனத்தை பிரசங்கம் பண்ண ஆவியின் மண்டலத்தில் எபேசு முழுவதும் தியானால் என்ற ஒரு விக்கிரகம் தன்
கீழே ஜனங்களை வைத்திருந்தது. அந்த தியானால் என்ற விக்கிரகத்தை பண்ணி 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 எல்லாம் பெரிய சேல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பெரிய ஆதாயம் அந்த பிஸ்னஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இயேசுவை பிரசங்கம் பண்ணோன்னே அந்த பிஸ்னஸில் ஆதாயமே இல்லாமல் போச்சு. அந்த விக்கிரகத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அதுதான் வேத வசனம் விருத்தி அடைந்து தியானாலை மேற்கொண்டது. நம்ம வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை தான். அற்புதத்தை மனசில் வச்சு நான் பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இயேசுவை பிரசவம் பண்ணுறது நம்ம வேலை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசவம் பண்ண நம்முடைய வேலை. பிதாவை பிரசவம் பண்ணுற நம்முடைய வேலை. அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை தீர்க்க தரிசனத்தை பிரசவம் பண்ணுற நம்முடைய வேலை. ஆனால் மேலே வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்திலே 10 வருடமாய் நாம் கிருபையை பிரசங்கிக்கிறோம், இயேசுவை பிரசங்கிக்கிறோம், பிதாவின் அன்பை பிரசங்கிக்கிறோம், தீர்க்கதரிசன வார்த்தைகளை பிரசங்கித்து வருகிறோம். இப்பொழுது அந்த வசனம் விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து விருத்தி அடைந்து மேலே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதை இந்த 1 பிப்ரவரி பிரகடனப்படுத்துகிறேன். ஆகவே அங்கே எப்படி அந்த எந்த பிஸ்னஸில் அதிகமான லாபம் வந்துச்சோ அந்த பிஸ்னஸ் அற்று போயிற்றுன்ற நிலைமையிலே இந்தியாவில் எந்த பிஸ்னஸில் தப்பான பிஸ்னஸில் தவறான பிஸ்னஸில் அதிகமான லாபம் வருகிறதோ அந்த லாபம் எல்லாம் அற்று போகும்படி அந்த பிஸ்னஸில் நஷ்டமாகும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார் பாருங்க. அதுதான் எழுப்புதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப யோவான் 4வது அதிகாரம் சமாரியா ஸ்திரீ, நீ யூதனா இருக்க நீ எப்படி என் கூட பேசுறீரு? இல்லை, இயேசுவுக்கு தெரியும் புறஜாதிகள் ஏன்ட்ட வரப்போறாங்கன்னு தெரியும். ஐயா, யூதன் புறஜாதி ரெண்டு பேர் ஒன்றாக்குவதற்கு இயேசு சிலுவையில் பாவமானார், சாபமானார், இருதரத்தாரை ஒன்றாக்கி விட்டார். மறுபடியும் போன வாரம் சொன்னதை சொல்கிறேன், நம்ம ரொம்ப சாக்கியம் பெற்றவங்க. புறஜாதிகளாகிய நம்மை யூதனோடு இணைக்க, அந்த யூதனுக்குரிய ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை இந்த உலக வாழ்வில் அனுபவிக்க அங்கே சமாரிய ஸ்திரீயோடு பேசின போது அவருக்கு தெரியும், இயேசு சொன்னார் எருசலேமில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, எப்போ கொர்னோலி வீட்டில் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சோ, அன்று முதல் இன்று வரை புறஜாதிகளின் காலம். விசுவாசிக்க முடியாத கிரியை செய்கிறார். இது இந்தியாவுக்கான ஆவியானவருடைய நேரம் என்பதை பிரகடனப்படுத்துகிறேன். இந்தியாவிலே யார் இயேசுவை பிரசங்கித்தார்களோ, யாரை தேவன் மறைத்து வைத்திருந்தாரோ, அவர்களை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அவர்களுக்குள்ள ஆவியானவர் அலை திரண்டு எழும்ப போகிறார், இறைச்சலிட்டு எழும்ப போகிறார். அவர்கள் வாயிலிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண போகிறார். அந்த பிரசங்கத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படி தேவன் ஒர்க் பண்ணி அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். வருகிற நாட்கள் இந்தியாவுக்கு The days of supernatural, the days of Holy Spirit, the era of the Holy Spirit, நான் declaration பண்ணுகிறேன். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இந்தியாவுக்கு, அற்புத அடையாளங்களின் காலம் இந்தியாவுக்கு. யாரை கொண்டு? ஆவியானவர். வரமே ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. சரி, இப்போ யூதர்கள்ட்ட யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் சொன்னார், அங்கே வந்து உரத்த சத்தம் இருக்கார். யூதன் செவிடன், யூதன்ட்ட என்ன சத்தம்? உரத்த சத்தம் விடுகிறார். ஐயா, பிசாசு உரத்த சத்தத்துக்கு பயப்படுவான், அதனால் வந்து நீங்கள் உரத்த சத்தமாக பிரசவம் பண்ணிட்டுருக்குறேன். இல்லை, சில சமயம் எனக்குள்ளது சத்தம் வரும், அது தேவனுடைய துணி. சம்டைம்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அட்ரன்ஸ்
through the servant of God, through the prophet, through the apostle. சில சமயம் தீர்க்கதரிசிகளுக்குள்ளிருந்து அப்போஸ்தல அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளிருந்து ஆவியானவருடைய சத்தம் வரும். லாசருவின் கல்லறைக்கு முன்னால போய் உரத்த சத்தம், லாசருவே வெளியே, அவர் சத்தம் இல்ல, ஆவியானவர் சத்தம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவர் சத்தம் இல்லை, ஆவியானவர் சத்தம். ஐயா, பிரமாணத்தை பேசுறவங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் சத்தம் வரவே வராது என்பதை 100% தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன். கிரியை பேசுகிறவர்கள், சரீரத்துக்கு அடுத்தது, ஆகாரத்துக்கு அடுத்தது, ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தது, தியாகம் பண்ணணும், வெறுக்கணும், பிரதிஷ்ட பண்ணணும், இவர்களுக்குள்ளிருந்து ஆவியானவருடைய சத்தம். ஏய், ஹலோ, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? உரத்த சத்தம் சில சமயம் ஆவியானவர் உள்ள இருந்து போடுவார். சில சமயம் நான் தனியா இருக்கிறப்ப ஆன்னு சத்தம் வரும், அது வந்து ஆவியானவர் சத்தம். அது வேலை நடக்குது, மேல வேலை நடக்குது. சில சமயம் யுத்த சத்தம் வரும், சில சமயம் என்ன சத்தம் வரும், யுத்த சத்தம். அதை ஜாயிஸ் மேயர் சொன்னாங்க, அது ஹோலி ஸ்பிரிட் அட்ரன்ஸ் என்று சொன்னார். அது ஹோலி ஸ்பிரிட்டுடைய வாய்ஸ் என்று சொன்னார்கள். ஹலோ, யூதன்ட்ட சொல்றார், பண்டிகையின் கடைசி நாளில், கூடார பண்டிகையின் கடைசி நாளில் என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அங்கேயும் சொன்னார், சமாரிய ஸ்திரீட்டையும் சொன்னார், உள்ளத்திலிருந்து. இங்கேயும் சொல்லுகிறார், என்ன விசுவாசிக்கிறவனோ, நல்ல கவனிங்க, அங்க சொன்னார், தேவனுடைய ஈவை நீ அறிந்திருக்கணும், உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கணும்னு சொன்னார். இங்க சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவன் எவனோ. யூதன் தான் இயேசு விசுவாசிக்கலையா? ஐயா, பிரமாணக்காரர்களுக்கு விசுவாச பிரசங்கம் வராது. நான் ரொம்ப ஜோமணி பெற்றுக்கொண்டேன் என்ற பிரசங்கம் தான் இவனுக்குள்ள வரும். இவனுக்கு பிரசங்கம் வராது, விசுவாச பிரசங்கம் வராது, விசுவாச வார்த்தை வராது. விசுவாச வார்த்தையை இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, இப்படி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொன்னா கர்த்தரோட ரட்சித்திருவாரா? உனக்கு வெளிப்பாடு இல்லைப்பா, வேத வசனத்து குறித்த வெளிப்பாடு இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அப்ப ஆவியானவரும் இயேசுவும் அங்கே ஒன்றாய் இருப்பதை பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்க 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 அனாயிட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஏய், கரெக்டா? அப்ப டெய்லி இயேசுவை பிதா உயிரோடு போனத விசுவாசிக்கிறேன். நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஐயா, இயேசுவை விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசுவை விசுவாசிப்பது என்பது வார்த்தை விசுவாசிப்பது, வாக்குத்தத்துகளை விசுவாசிப்பது. இயேசு எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்து விட்டார், நான் விசுவாசிக்கிறேன் என்று நீ அமைதியா இருப்பது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீ ஏதாவது ட்ரை பண்ணுவதல்ல. ஹலோ, ஏய், இருக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ முயற்சி பண்ணுவதல்ல. நீ விசுவாசிக்கிறாயா? பேசாம அமர்ந்துரு, அவர் செய்வார். அதான் விசுவாசம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். லாசருவே வெளியே வான்னாரு, லாசர் வெளியே வந்துட்டார். அங்க ஒரு மகிமையை பார்க்கிறோம். என்ன மகிமைன்னா, வெளியே வந்தது ஒரு மகிமை, வெளியே வந்தாலும் இன்னும் என்ன இருக்கு, கட்டுகள் அப்படியே இருக்கு. எப்படியா? எங்க அவங்க யூதன் அடக்கம் வந்து, யூதன் ஒரு அடக்கம் வந்து எவ்வளவோ இதெல்லாம் பரிமளம் இதெல்லாம் இது பண்ணி பயங்கரமா கட்டி, நீங்க மார்ச்சரிக்கு போனா வெளியே வரப்ப பாடி பார்த்தீங்களா, ஃபுல்லாக கட்டி, ஃபுல்லாக முகத்தை மூடி,
அவன் எழுந்து வர்றதை விட்டுருங்க, இவன் எழுந்து வர்றான், கட்டோட வர்றான். என்ன அது? இதான் சூப்பர் நேச்சுரல். நல்ல கவனிங்க, யூதன்ட்ட சொன்னது என்ன விசுவாசிக்கிறாயா? உனக்கு ஆவியானவர். இயேசு மகிமைப்படாதபடியால் ஆவியானவர் இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்ப இயேசு எங்க மகிமைப்பட்டார்? யோவான் சுவிசேஷம் 17 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சிலுவையில் முடிச்சார் ஐயா, பூமியிலே இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார் ஐயா. இன்று வரை உலகம் முழுவதும் பிதா தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்டு விட்டார். மகிமைப்படுத்தப்பட்ட பிற்பாடு ஆவியானவர் அருளப்பட்டார். சரி, இப்ப யோவான் 4, யோவான் 7, யோவான் 14. யோவான் 14 தான் இயேசு சொன்னார், உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் அருகிடத்தில் விசுவாசம் அருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்ன விசுவாசிக்கு நான் செய்த கிரிகளை செய்வகைகளை பார்க்கலாம், பெரிதான கிரிகளை செய்வான் அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நான் போவது நலமாயிருக்கும், போகாவிட்டால் தேற்றரவாளன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள் எப்போதும் வாசமாயிருக்கும்படி. இதை இன்னைக்கு புரியுற, இதை முதல்ல புரியணும். இது பிரமாண ஆக்களுக்கெல்லாம் புரியாது. அவர் போயிட்டு வர்ற வர தான் இப்ப பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிம்சோனு தப்பு பண்ணா போயிட்டாரு, மறுபடியும் சிம்சோன் அறிக்கை பண்ணா வந்துட்டாரு அப்படின்னே பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரி நம்மளை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. குருடன் குருடனுக்கு வழிகாட்டுக்கிற ஆட்கள் தான் இவங்க. ஏய், நான் சொல்ற புரியுதா? எப்போதும் நிரந்தரமாய் உங்களோட வாசம்படியான ஆவியானவரை அனுப்புவேன் அப்படின்னு அர்த்தம். நிரந்தரமா எனக்குள்ள வாசமா இருக்கிறார் என்ற சென்ஸ். நீ கொஞ்சம் கோபப்பட்டோன்னு அவர் போயிட்டு, மறுபடியும் கொஞ்சம் சரியானனு அவர் உன்ட்ட வந்து தங்குறவர் அல்ல. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? அவர் இருக்கிறப்பே நமக்குள்ள கொஞ்சம் மாம்சம் வெளிப்பட்டுருச்சு. அப்ப அவர் போயிட்டு வர்றவராக இருந்தா நடக்கவே நடக்காது. ஹலோ, எத்தனை பேர் சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? அவர் நிரந்தரமாய் வாசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். எனக்குள்ள அவர் நிரந்தரமாய் வாசமா இருக்கிறார். நிரந்தரமா, இதான் சீசர்களுக்கு சொன்னது. ஆமென். யூதனுக்கு சொல்லலை, வேற யாருக்கும் சொல்லலை. ஏன்னா இவங்கள தான் ஆயத்தப்படுத்துகிறாரு. இவங்க இந்த ஆவியின் நிறைவு இல்லாதபடி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடாது. எதை வச்சாரு? நிரந்தரமாக உங்களுக்குள்ள வாசமாக இருக்கும்படி, தங்கி இருக்கும்படி நான் போய் அவரை அனுப்புவேன். நான் போய் அவரை அனுப்புவேன். அங்கே சொன்னார், நான் போய் வேண்டுதல் செய்வேன். மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினால் தம் உயிரோடு இருக்கிறவரை காண்பித்து எருசலேமை விட்டு போகாத உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும். டுனாமிஸ், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களை அப்படியே எம்பவர் பண்ணும். எம்பவர், அது பண்ணுற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாத, சில நாளில் பெறுவீர்கள் என்று சொன்னார். நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். போனார். போன உடனே கீழே என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், சில நாளில் பெறுவீர்கள் அப்படின்னு அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார். அந்த பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்ட உடனே பிதா ஆவியானவரை அவர்கள் மேல் பொழிந்தருளினார். அப்ப நடபடிகள் புஸ்தகம், ஆவியானவரின் புஸ்தகம்,
அப்போஸ்தலர்களை கொண்டு ஆவியானவர் நடப்பித்த அற்புதங்கள், அடையாளங்கள், வசனத்தை உறுதிப்படுத்துகிற புஸ்தகம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியானவர், 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 ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், அவர்தான் உதவி செய்கிறவர், அவர்தான் பலப்படுத்துகிறவர், அவர்தான் இயேசு சொன்னதை உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை ஞாபகம் ஊற்றுகிறவர், அவர்தான் குடியேற்றுகிறவர், அவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் தங்கியிருக்கிறார். அப்போ இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்க, நான் பிரசங்கத்தை இதில் ஆரம்பித்தேன், ஒரு கற்பமான ஸ்திரீ அந்த சென்ஸ்லேயே இருக்கிறார். அதே போல இயேசு அந்த ஹோலி ஸ்பிரிட் சென்ஸுக்குள்ளேயே இருந்தார். இதை சீஷர்கள் புரிஞ்சிட்டாங்க, அவங்களும் நாங்களோ தேவ வசனத்தை போதிப்பதிலும் செபிப்பதிலும் இடைவிடாமல் தரி அதிலே இருந்தாங்க. அங்கே ஆவியானவர் என்ன பண்ணார், அப்பைக்கப்ப எங்கெங்கே ஹீலிங் கொண்டு வரணுமோ, எங்கெங்கே அற்புதம் நடப்பிக்கணுமோ, எங்கெங்கே மகிமைப்படணுமோ, அங்கெல்லாம் ஆவியானவர் அற்புதத்தை செய்து அந்த ஊழியர்களை மகிமைப்படுத்தவில்லை, இயேசுவை மகிமைப்படுத்த. அப்போ ஒரு ஊழியக்காரன் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட ஊழியம் செய்யும் போது ஆவியானவர் அற்புதங்களையும் செய்வார், பிதாவானவர் அந்த ஊழியக்காரனை மகிமைப்படுத்துவார். ஏய், நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு இதெல்லாம் சொல்லித்தாகணும். தங்களை மகிமைப்படுத்தணும்னு அற்புதம் அடையாளம்னு மேஜிக் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் நேச்சுரல், இந்த இயற்கைக்கு மேலானது இயற்கையாகவே நடக்கும்படி ஆவியானவர் தான். இந்த அற்புத அடையாளங்களில் பிதா இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், இயேசுவின் நாமம் இருக்கிறது, சுவிசேஷ பிரசங்கம் இருக்கிறது. சுவிசேஷ பிரசங்கம் என்றால் நற்செய்தி, ஆசீர்வாதத்தை பேசுவது, ஜீவனை பேசுவது, இயேசுவை பேசுவது, அவருடைய பாதுகாப்பை பேசுவது, தேவ தூதர்கள் ஊழியத்தை பேசுவது, தேசத்தை ஆசீர்வதிப்பது, இதுதான் சுவிசேஷம். நம்ம நேரம் வந்துருச்சுன்றேன். ஹலோ, நமக்கான நேரம் வந்ததை பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்த நம்மளை நெக்ஸ்ட் லெவல் அந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ள கொண்டு வந்துட்டதை பிரகடனப்படுத்துகிறேன். தேவன் நம்மை இதுவரைக்கும் ஆயத்தை படுத்தினது என் சென்ஸில் தெரியுது. இப்போ பிள்ளை பிறந்த சந்தோஷத்தை பிரகடனப்படுத்துகிறேன். இந்த நாளில் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்தியா தேசத்தை தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே, சுவிசேஷ பிரசங்கத்தினாலே, அப்போஸ்டலிக் அண்ட் ப்ராஃபட்டிக்கல் அனாயிட்டிங்கள் மட்டுமே தேசத்தை ஹீல் பண்ண முடியும், தேசத்தை தொட முடியும், தேசத்தில் பெரிய விசேஷித்த சந்திப்பை கொண்டு வர முடியும் என்பதையும் பிரகடனப்படுத்துகிறேன். பிலிப்பு ஒரு சுவிசேஷகன், ஸ்தேவான் ஒரு சுவிசேஷகன், அவர்கள் அளவு லிமிட்டிங், ஆனால் அப்போஸ்டலிக் அண்ட் ப்ராஃபட்டிக்கல் அனாயிட்டிங் பாலான ஸ்தலத்தை கட்டுகிற அனாயிட்டிங், அப்போஸ்டலிக் அண்ட் ப்ராஃபட்டிக்கல் அனாயிட்டிங் பாதையை திருத்துகிறவன் என்றும் திறப்பை அடைக்கிறவன் என்ற அனாயிட்டிங். அந்த அப்போஸ்டலிக் அண்ட் ப்ராஃபட்டிக்கல் அனாயிட்டிங்கை தான் முழுமையாக நடபடிகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம். பவுலை பார்க்குறோம், பேதுருவை பார்க்குறோம். ஐயா, இந்த தேசத்தில்
வர்ற நாட்களில் இன்றிலிருந்தே தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை வெளியே காண்பிக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அதில் நான் தாழ்மையாக சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன், அதில் நானும் ஒருத்தன் என்னை மகிமைப்படுத்துவதை பேசுகிறேன். சில பேர் தாழ்மையாக பேசுகிறேன். அப்போஸ்தலனுக்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை இருக்கும், ஆனால் உலகத்தில் பிரசங்கத்தில் நிற்கும்போது அதிகாரம்தான் வெளிப்படும். இந்த தாழ்மையில மாய்மாலமான தாழ்மை, தாழ்மையாக பேசுகிறேன், தாழ்மையாக சொல்கிறேன். பவுல் சொல்கிறேன், நான் அப்போஸ்தல நல்லவா. சில பேர் சொன்னாங்க, என்ன இவர் தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிட்டார். நான் சொன்னேன், ஏ பவுலே அப்போஸ்தலன் தான், நான் அப்போஸ்தல நல்லவான்னு தான் சொன்னார், நான் தீர்க்கதரிசி தான். ஏமேன், உனக்கு புரியாட்டி என்ன பண்ணுறது, கவலை கிடையாது. எனக்கு இருக்கிற அபிஷேகம் எனக்கு புரியும். ஹலோ, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அப்போஸ்தலன பாஸ்டாக கொடுத்துக்கிறாரு. ஐயா, இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் 5 ஊழியமும் வேலை செய்யும். போதகமும் வேலை செய்யும், சுவிசேஷகமும் வேலை செய்யும், மேய்ப்பரும் வேலை செய்யும், தீர்க்கதரிசியும் வேலை செய்யும், அப்போஸ்தலமும் வேலை செய்யும். இதுவரைக்கும் மேய்ப்பர் வேலை, போதகர் வேலை, தீர்க்கதரிச வேலையெல்லாம் முடித்தாச்சு. இனிமேல் அப்போஸ்தலிக்கானாயிட்டுக்கு இனிமேல் உலகம் முழுதும் போகிற ஊழியம்தான். என்ன, நீங்கள் ரொம்ப ஸ்லோகமாக பார்க்க முடியாது. ஹலோ ஹலோ, முதலாம் காவல், ரெண்டாம் காவல், மூணாம் காவல், நான்காம் காவலை வந்தால் என்னை பார்க்கணும். அவ்வளவு பலமாக நம்முடைய அலுவலகம் இருக்கும். ஏன்னா எல்லாம் காத்திருக்க போகிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ண போகிறாங்க, முக தரிசனத்துக்கு வர போகிறாங்க. ஐயா, உங்கள் முகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போகிறோம். இது வேதத்தில் இருக்கு, சாலமோன் முகத்தை பார்க்க வந்தாங்களாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஐயா, இந்த நாள் உங்களுக்கு எனக்கு அற்புதம் துவங்கிருச்சு. கர்த்தரவங்களை கனப்படுத்த போகிறாரு, கர்த்தரவங்களை மேன்மைப்படுத்த போகிறாரு, கர்த்தரவங்களை பயன்படுத்த போகிறாரு. கர்த்தருடைய பெரிதான அற்புத அடையாளத்தை நான் இந்தியாவுக்கு பிரகடனப்படுத்துகிறேன். இந்த வெளிப்பாட்டில் பிரசவ மன்றங்களை தேவன் வெளியே கொண்டு வர்றதை பிரகடனப்படுத்துகிறேன். இந்த வெளிப்பாட்டில் கர்த்தர் வட இந்தியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பல மாகாணங்களில் ஆச்சரியமான விதத்தில் அநேகரை உருவாக்கி வந்தார். அவர்கள் உயர்த்தப்படுறதை பிரகடனப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஜீவனை பேசுகிறேன். நம்முடைய சபையார் மேலே, குடும்பங்கள் மேலே, இந்த வருட இந்த மாதம் வருகிற நாட்கள் இயற்கைக்கு மேலான நிலைமையில் சாட்சிகள் வெளிப்படுவதை, வார்த்தை நிறைவேறுவதை, உங்களுக்கு உங்கள் விசுவாசத்துக்கு மேலாக தேவன் தம்முடைய அன்பிலே செயல்பட்டு ஒரு பெரிய அற்புத சாட்சியை தேவன் கொண்டு வர்றதை உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறேன். பொருளாதாரத்தில் பெரிய எக்கனாமிக் பிளஸ்ஸிங்கை, பொருளாதாரத்தில் பெரிய பிரேக் த்ரூவை இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ கர்த்தருக்கு உண்மையாய் கொடுத்தாய். தசமபாங்க காரியத்தில், காணிக்க காரியத்தில் உண்மையாய் கொடுத்தாய். அதனுடைய அறுவடையை பெற்றுக்கொள்றதை பிரகடனப்படுத்துகிறேன். வர்ற நாட்களில் உனக்கு முன்பாக அநேகர் பணிய போகிறார்கள், குனிய போகிறார்கள். அந்த அளவு கர்த்தரனை கனப்படுத்த போகிறார், அந்த அளவு கர்த்தரனை மேன்மைப்படுத்த போகிறார், அந்த அளவு கர்த்தரனை கீர்த்தியாக்க போகிறார், அந்த அளவு கர்த்தரன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். வருகிற நாட்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற நாட்கள், கலிகூற பண்ணுகிற நாட்கள், அற்புத அடையாளங்களின் நாட்கள். The days of supernatural begins through the ministry of the Holy Spirit, through the works of the Father, who confirm your preaching following wonders and signs. பிதாவும் ஆவியானவரும் இணைந்து சுவிசேஷ பிரசங்கத்தில் அற்புத அடையாளங்கள் செய்ய தீவிரப்படுகிறார். அங்கே தேவதூதர்கள் ஊழியத்தையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். கமல காசி காலாகும். இன்று பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்தியா முழுவதும் ஆசீர்வாதமாய் கடந்து போக, இந்த லைவ் ப்ரோக்ராமை பார்க்கிறவர்கள் தொடர்ந்து பல இடங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து போக, நான் எக்காலம் ஊதி தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன், சபையை ஆசீர்வதிக்கிறேன், பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஈவையும் இயேசுவையும் அறிந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள் அற்புதம்
அடாடி பேசின வார்த்தை, பிரகடனப்படுத்தின வார்த்தை, யோதினை காலம் எல்லாம் எங்கள் இந்தியாவில் ஸ்பிரிட் இல்லாமல் மாற்றங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் கொண்டு வந்ததுக்கு நன்றி. எங்களை, எங்கள் ஊழியத்தை, எங்கள் சபையை அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டீங்க, நன்றி. யூ ஆர் அவர் பிகினிங், யூ ஆர் அவர் எவ்ரி திங், யூ ஆர் அவர் மிரக்கிள் வொர்க்கர். வி கால் டு பிரீச் ஜீசஸ், வி கால் டு பிரீச் காஸ்பல், வி கால் டு பிரீச் குட் நியூஸ் தட் இஸ் நத்திங் பட் க்ரூசிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட். வாவ், நன்றி டாடி. எங்கள் மக்களை ஆசீர்வதிக்கிறேன், தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன். அநேகரை நீங்கள் சடுதியாக எங்கள் தேசத்தில் அற்புத அடையாளங்களுக்குள்ள எழுப்புறதுக்கு நன்றி சொல்கிறேன். தேசத்தின் பார்வை எங்கள் பக்கம் திருப்பினதுக்கு நன்றி சொல்கிறேன். ராஜாக்கள் வந்ததுக்கு நன்றி, ஃபாரினருங்க வந்து வேலை செய்கிறதுக்கு நன்றி. எங்களுக்குள் போட்ட வார்த்தை, எங்களுக்குள் போட்ட விசுவாசம் இப்போது பிள்ளையாய் பிறந்ததுக்கு நன்றி. பிள்ளை பிறந்த சந்தோஷத்துக்கு நன்றி. பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைத்ததுக்கு நன்றி. அனுகூலமான கதவுகள் திறந்ததுக்கு நன்றி. இரும்பு கதவு திறந்ததுக்கு நன்றி. தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க எங்களுக்காய் இன்று டாடி அனுப்பினபடியால் நன்றி. பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயத்தின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 வரை, மாலை 6:45 முதல் 8:15 வரை. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு அளவில்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ் மார்டின் எல்ஷடாய், பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயம், எண் 2, அபிஷேக் நகர், திருமலை வாயில், சென்னை 62. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9444085844 மற்றும் 9500066672.